என்னது பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி ஒரு முழு ஷூ கொடுத்துருக்காங்களா? கேட்கறதுக்கே வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல. நீமன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி, இந்தியாவை சேர்ந்த கம்பெனி, பிளாஸ்டிக் பாட்டில்ஸை மட்டுமே ரீசைக்கிள் பண்ணி ஒரு முழு ஷூ மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஷூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜி ட்ரெண்ட்ஸ், இந்தியா ஷூஸ் எக்ஸ்பர்ட். நான் குணசேகர், த ஃபுடர் எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீமன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரீலிவ் நீட் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்னீக்கர் பற்றி தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே பிளாஸ்டிக் பாட்டில் தான் ரீசைக்கிள் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்களா, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷூவோட டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, செம்ம ட்ரெண்டியான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. பார்த்தாவே கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், வேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்ராக்டிவான ஒரு டிசைனில் இது வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக இப்போ ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய ஒரு சாக்ஸ் டைப் ஸ்னீக்கரோட டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் மேலே லேஸ் கொடுத்துருந்தாலும் கூட நமக்கு அந்த லேஸ் வந்து பெருசாக யூஸ் ஆகாது, ஸ்லிப்பான் மாதிரி நம்ம வேர் பண்ணிக்க முடியும். இதே பிராண்டில் இதே மாதிரி ரீலிவ் நிட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்லிப்பானும் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் இந்த லேஸ் மட்டும் இல்லாமல் இருக்கும், இதில் லேஸ் மேலே பார்க்கறதுக்கு சும்மா டிசைனுக்கு இருக்கும், லேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி டிசைன் வைஸ் பார்க்குறப்ப அட்ராக்டிவாக, ட்ரெண்டிங்காக இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும், பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கான ஷூவை அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஷூவில் பார்க்கக்கூடியது மெட்டீரியல். மெட்டீரியல் பற்றி பேசுகிறப்ப, இந்த ஷூ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷூ நம்ம வாங்குறப்பயே கூட வந்து பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி ஒரு 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 கார்ட்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா பிரிண்டிங்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூவை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 8 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டில் குட்டி குட்டி பீஸாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. எகெயின் வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி பிளாஸ்டிக் பெல்லட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு, எகெயின் அந்த பெல்லட்ஸை வந்து நமக்கு பிளாஸ்டிக் யானாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் யான்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து ரீலிவ் நெட் அப்படிங்கிற ஒரு ஒரு த்ரெட் வந்து கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் இந்த ஷூவோட அப்பர் வந்து நமக்கு மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக இந்த ஷூ வந்து நிட்டிங் மெத்தட், சாக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிட்டிங் மெத்தடில் தான் அந்த ஷூவோட அப்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நார்மலாக யூஸ் பண்ணுற யானுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து க்ரஷ் பண்ணி அதுலேருந்து ஒரு யான், அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து அது மூலமாக இந்த மேலே இருக்க என்டையர் அப்பருமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஷூ வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கிரியேட் பண்ண ஒரு ஷூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ஷூவோட இன்னர் லைனிங் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு இன்னர் லைனிங்க்குன்னு மெட்டீரியலே கிடையாது. என்ன ரீசனாக, கம்ப்ளீட்டாக வந்து பிரீத்தபிள் மெஷ் மெட்டீரியல். ஸோ டெஃபினட்டாக இதுக்குள்ளே வந்து இன்னர் லைனிங் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இவங்க இந்த மெட்டீரியலை மேலே இருக்கக்கூடிய இந்த அப்பர் மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ண விதமே வந்து ஒரு சாஃப்டான ஃபீலை அது ஒரு அப்பருக்கு கொடுத்துருது. ஸோ உள்ளே நம்ம கால் வேர் பண்ணுறப்ப கூட நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்குது. ஈவன் இதுக்கு இன்னர் லைனிங் மெட்டீரியல் இல்லாட்டியும் நல்லா கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்குது. பட் இருந்தாலும் இதோட பேக் சைடில் வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி நல்லா க்ரஷ் ஆகும், ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். பட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கப் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அடிஷ்னலாக ஒரு உல் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேர் பண்ணுறப்ப நம்ம ஹீல் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன காயங்கள் வராமல் நல்லா யூஸ் பண்ணுறப்ப ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹீல் கப்புக்கு உள்ளே மட்டும் இந்த மாதிரி அடிஷ்னல் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்குது, நல்லாவும் இருக்குது, வேர் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுளும் நமக்கு கொடுக்குது. இந்த ஷூ வந்து நம்ம சாக்ஸ் டைப் ஷூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷூவோட நம்ம கால் வேர் பண்ணக்கூடிய இந்த இடம் மட்டும் எலாஸ்டிக் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ இந்த என்டையர் ஏரியா வந்து நமக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், வேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மற்றபடி இந்த கிளாத் வந்து ஸ்ட்ரெச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெச் ஆகலை, நார்மலாக நம்ம துணி மாதிரி தான் லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகுது. பட் இந்த கார்னர் மட்டும் நமக்கு எலாஸ்டிக்கே ஆட் பண்ணியிருந்தனால நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. தென் இந்த ஷூக்கு உள்ள கம்ஃபர்டபுளுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்சோல் மெட்டீரியல். ஸோ இந்த இன்சோல் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஜாகர்னு சொல்லி வேறு பிரிண்ட் ஆகி வருது. மேபி இந்த ஜாகரில் ஜாப் ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்களா என்னன்னு தெரியல, பட் ஜாகர்னு மென்ஷன் ஆயிருக்கு. நடுவில் வந்து நீமன்ஸ் அப்படிங்கிற இவங்களோட பிராண்டோட நேமும் இருக்குது. இங்கே மேலேயும் வந்து நீமன்ஸுங்கிற இந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்சோலுக்கு மேலே பார்த்தா நமக்கு வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சாஃப்டான ஃபீல் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. வேர் பண்ணுறப்ப என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது, ஹீட் வந்து வரல, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. தென் அதே மாதிரி இந்த ஷூ வந்து நமக்கு அந்த மோல்டட் இன்சோல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆல்ரெடி வந்து ஓவனில் வச்சு மோல்டு பண்ணி எடுக்கக்கூடிய இன்சோல். ஸோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நம்ம கால் வந்து இதில் பிளேஸ் ஆகிறப்ப ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அனாட்டமிக்கல் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். கால் வந்து அன்வான்டான மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் இந்த ஷூக்கில் வந்து சீட்டாக இருக்கான ஒரு ப்ராப்பர் இன்சோலை இது நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ப்ராடக்டோட அவுட்டர் சோல் பார்த்தோம் அப்படின்னம்னா, இது வந்து நமக்கு ஒரு யூஆர் பிவிசி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரிப் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு ஆவரேஜான கிரிப் கொடுத்துருக்காங்க. இது நான் டைல்ஸில் வேர் பண்ணி நடக்கிறப்ப வந்து எனக்கு
பெருசாக ஸ்லிப் ஆகிற மாதிரி ஃபீல் எதுவுமே இல்லை. பட் அதே மாதிரி வெட் சர்ஃபேஸ், ரொம்ப வெட்டான சர்ஃபேஸில் நம்ம வாக் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லிப்பரியான ஃபீல் வந்து இது கொடுக்குது. ஏன்னா பிகாஸ் ரப்பர் கிடையாது, ரப்பர் இருந்துச்சு எல்லா சர்ஃபேஸ்லேயுமே நமக்கு நல்லா கிரிப் கொடுக்கும். ரப்பர் இல்லாதனால ஓரளவுக்கு கிரிப் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். பட் இது வந்து நம்ம அந்த மாதிரி ரொம்ப அவுட்டோரில் இல்லை ரொம்ப வந்து வெட்டான சர்ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றபடி லுக் வந்து பார்க்குறதுக்கு சோலோட லுக் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதே மாதிரி டிசைன், இந்த சோலோட வந்து அந்த வித்தாக இருக்கட்டும், இந்த மேலருக்கு அப்பர் இருக்க அதை மேட்ச் பண்ணிக்க டிசைனாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கைஸ், இதுதான் இந்த ஷூவில் என்டையராக யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியலாக நமக்கு இருக்குது. அடுத்து இந்த ஷூவில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஷூ வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பிளாஸ்டிக் ரீசைக்கிளில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹீட் வருமாங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஹீட் வரும், பட் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து பிரீத்தபிள் மெஷ் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷூ வந்து என்டையராக உள்ள சூப்பரான ஏர் ஃப்ளோ கொடுக்குது. நீங்கள் ஈவன் வந்து நடந்து போகிறப்பே அந்த ஏர் வந்து ஷூக்குள்ள வந்து வெளியில் போகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ வந்து இதை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஷாக்ஸ் உள்ள வந்து ஹிடன் சாக்ஸ் வேர் பண்ணி நம்ம அதை வேர் பண்ண முடியும், இல்லை சாக்ஸே இல்லாமல் நீங்கள் இதை வேர் பண்ணாலும் செம்ம கம்ஃபர்டபுளான ஃபீலை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. சுத்தமாக ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து நான் என்டையர் ஃபுல் டே இதை வேர் பண்ணாலும் வந்து கண்டிப்பாக எனக்கு ப்ரொவைட் பண்ணாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளே இதை நமக்கு கொடுக்கும். அடுத்து இந்த ஷூக்குள்ளே யூஸ் பண்ணிக்க இன்சோல் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இன்சோலாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அந்த காட்டன் ஃபேப்ரிக் இருக்கிறனால நமக்கு ஹீட் அப்படிங்கிற சுத்தமாக கிடையாது, நல்ல கம்ஃபியான ஃபீல் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. தென் இந்த ஷூ வந்து லேஸ் டிசைன்காக கொடுத்துருக்காங்க. இந்த எனக்கு லேஸ் மாதிரி இருக்கணும் பட் ஸ்லிப்பான நான் வேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஷூ வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்க்க வந்து லேஸும் கிடைச்சிடும், ஷூ நம்ம ஸ்லிப்பான மாதிரியும் இதை வேர் பண்ணிக்க முடியும். இந்த ஷூவோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஷூ நீங்கள் மிஷின் வாஷ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இந்த ஷூ வந்து கம்ப்ளீட்டாக அழுக்காயிடுச்சு அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் ரொம்ப எக்ஸஸ் டர்ட் எடுக்கிறதுக்கு வெட் கிளாத் வச்சு இந்த ஷூக்கு மேலே தொடச்சா போதும். இல்லை எனக்கு இன்னும் ஷூ வந்து வாஷ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னா, நீங்கள் இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு ஓரளவுக்கு மீடியம் ரன்னில் வச்சு இந்த ஷூ வந்து வாஷ் பண்ணிக்கவும் முடியும். பட் இதை வாஷ் பண்ணலாம், பட் ரொம்ப நேரம் தண்ணியில் டிப் பண்ணி வச்சு ஊற வைப்பாங்க. ஒரு சில வந்து தண்ணியில் அந்த ஷூவெல்லாம் ஊற வைக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேஸ்டிங் மெத்தட் தான் இது. ஸோ டெஃபினட்டாக நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. பட் மற்றபடி நீங்கள் மிஷின் வாஷ் இந்த ஷூ வந்து பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஷூவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காது. ஒரு பெரிய ஆட் ஆன் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். தென் இந்த ஷூ வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பிரீத்தபிளாக இருக்கனால அது காயறதுக்கு ரொம்ப டைமிங்லாம் எடுத்துக்காது, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஏர் ட்ரையே பண்ண முடியும். இது வந்து நம்ம வாஷிங் மிஷினை ஸ்பின் மோடில் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த டம்ளர் ட்ரைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஷூ பொறுத்த வரைக்கும் ஏர் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஷூட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூவில் இந்த அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டில் இனோவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ தர முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவ் வந்து சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம நிறைய இந்த உலகத்தை வந்து பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராடக்டை ரீசைக்கிள் பண்ணி வேறு ஏதாவது அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க முடியுமா. இந்த ஃபேப்ரிக்கை வந்து ரீலிவ் நிட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு உயிரோட்டம் வந்து கொடுக்க முடியுமா, வேறு ஒரு பரிணாமத்தில் ஒரு ப்ராடக்டை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீமன்ஸுக்கு வந்து நம்மளோட பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஜிடன் சார்பில் நீமன்ஸோட இந்த முயற்சிக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுகள். இந்த போட்டிகள் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான ஷூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை வாங்கி செக் பண்ணுறப்ப உண்மையாலுமே இந்த ஷூ செம்ம லைட் வெயிட்டுங்க, பக்காவான லைட் வெயிட்டில் இருக்குது. நம்ம வேர் பண்ணிட்டு கூட தெரியாது, ஜஸ்ட் நம்ம சாக்ஸ் ரெண்டு மூணு சாக்ஸ் வேர் பண்ணால் என்ன வெயிட் வருமோ அதே வெயிட் தான் அந்த ஷூ வந்து இருக்குது. ஒரு செம்ம வெயிட்லெஸ்ஸான ஷூவாக இந்த மாடலில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூ பார்த்திங்கன்னா நமக்கு 170 grams தான் வருது. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஷூவில் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பட் இதில் நிறையா ட்ராபேக்ஸும் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். எனக்கு இதில் பெருசாக பேடாக ஃபீலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷூவோட சோலோட கம்ஃபர்டபுள். ஸோ ரொம்ப ஹார்டான சோலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷூ நான் இந்த ஷூவை வேர் பண்ணிவிட்டு நான் நடக்கிறப்ப வெளியில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. உள்ளே கம்ஃபர்டபுளான இன்சோல் கொடுத்துமே அது என் காலுக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹார்டான விஷயமா இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூவை இந்தியாவோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஷூ அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த ஷூ பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி இது எல்லாமே ஓகே தான், எனக்கு அதில் எந்த ட்ராபேக்ஸும் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இவங்க யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை இந்தியாஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஷூ அப்படிங்கிறத இது கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்குது. என்ன ரீசன்னா, இது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கம்ஃபர்டபுளான ஷூஸ் நம்ம வேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இது அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஷூ இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம உண்மை. அதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறது எங்களோட கடமை, அதை ஓப்பனாகவே நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த ஷூவோட சைஸ் கேட்டகரி நம்ம எடுத்துட்டோம்னா 4 சைஸ்லேருந்து 12 நம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்தியாவில் எல்லாத்துக்கும், சின்ன பசங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஷூவில் வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி கலர் வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 கலர் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஹியூஜ் கலர் ரேஞ்ச் வச்சுருக்காங்க, நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே இந்த ஷூவில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக நமக்கு அமைஞ்சிருக்கு.
பட் இந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 3,299 ரூபா, நியர்லி 3,300 ரூபா இந்த ஷூ வந்து ப்ரைஸ் வருது. இது நம்ம ஆஃபரில் 20% ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க, எல்லா வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆஃபரோட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 2,639 ரூபா வந்து வருது. ஸோ நியர்லி ஒரு 2,600 ரூபான்னு வைங்களேன். இந்த ஷூ பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி இவங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, இனோவேட்டிவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே ஓகே. பட் 2,600 ரூபா அப்படிங்கிறது இந்த ஷூக்கு எனக்கு ரொம்ப ஓவர் ப்ரைஸாக தெரியுது. ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஓகே, ஒரு பக்காவான ஷூன்னு சொல்ல முடியும். இவங்க ட்ரை பண்ணதுக்கு நம்ம பாராட்டும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இதோட குவாலிட்டி, இதோட பில்டு குவாலிட்டியை தாண்டி போகிறனால மேபி அந்த பிளாஸ்டிக்கை பாட்டிலை க்ரஷ் பண்ணி அதை யானா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் எடுக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே 2,600 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு வைங்களேன். மற்றபடி இதில் பெருசாக எனக்கு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே அதை ப்ரைஸ் ரேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு பக்கமான ஷூ அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருக்க முடியும். அந்த 600 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க, இனோவேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம பூமிக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்குது அப்படிங்கிற விதத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பக்கமான ப்ராடக்ட் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷூவோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது இருக்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இந்த ஷூ அண்ட் இந்த ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வரப்போ நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கருத்துக்கள் தான் வந்து இனியும் இந்த கம்பெனிஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஷூஸ் இவங்க கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை கொடுக்கும். ஸோ நம்ம அதை மறக்காமல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.